தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்ராம புஸ்தகம் 12:17. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. ஆமேன். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் சாப்பிட்டதான இந்த புளிப்பில்லாத அப்பத்தை ஒரு பண்டிகையாகவே கொண்டாடப்படுகிறார்கள். இஸ்ரேவேலர்கள் 7 வித பண்டிகைகளை ஆசரித்தார்கள். 1 பஸ்கா பண்டிகை, 2 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3 முதற்பலன் ஃபஸ்ட் ஃப்ரூட், 4 அறுப்பின் பண்டிகை, 5 எக்கால பண்டிகை, 6 பாவ நிவாரண பண்டிகை, 7 கூடார பண்டிகை. இப்படி 7 பண்டிகைகளை கொண்டாடினார்கள். இதில் 2வதாக கொண்டாடப்படும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறித்து இன்று சற்று தியானிப்போமாக. இது இந்த நியாயப்பிரமாணம் யாவுமே புதிய ஏற்பாட்டின் நிழல் என்று எபிரேயர் 10:1 வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, யாத்ராமம் 12:15 குறிப்பாக புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும் என்கிறார். ஏன் இந்த புளித்த மா யாரை குறிக்கிறது என்று பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டில் மார்க் எழுதின சுவிசேஷம் 8:15 நீங்கள் பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் இவர்களை புளித்தமா என்கிறார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 23:1 முதல் 24 வரை கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தையே விழுங்குபவர்கள் இவர்கள், வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிறார் இயேசு. பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் செய்து வார்த்தை விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிற இவர்களை உங்கள் வீடுகளிலிருந்தும் உங்களிலிருந்தும் அப்புறப்படுத்தி எல்லையில் என்றும் எடுத்து போடு என்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உபாகமம் 16:4 தேவன் நமக்கு சொன்னபடி உன் எல்லையில் எங்கும் இந்த புள்ள அப்பம் முன்னிடத்தில் காணப்படல் ஆகாது. அதாவது இந்த கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கம், துர்க்கணம் போன்ற புளித்தமா இருக்கவே கூடாது என்கிறார். புதிதாய் பிசைந்த புளிப்பில்லாத அப்பமாக இரு. சிறிய பாவம், பெரிய பாவம் என்று அல்ல, இவை யாவுமே உன் சரீரத்தையும் உன் குடும்பத்தையும் கெடுத்து விடுகிறது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் புளிப்பில்லாத புதிதாய் பிசைந்த மாவாக அப்பமாக இருப்பமாக. அமேன். காட் பிளஸ் யூ.